நான் உங்கள் ரிஸ்வானா. இது நம்ம சேனல் குக்கிங் வித் ரிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு இதில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், நாலு பூண்டு போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, மூடி போட்டு விசில் போட்டாச்சு. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நான் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து விசில் வரப்போகுது. விசில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பாருங்கள் நாலு விசில் வச்சு பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே சூப்பராக மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஓகே, இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கடு உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது ஜீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூனு. அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா, அதை வந்து அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டோம், அதனால் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம் 10 நிமிஷம். ஓகே, மூடியாச்சு. ஓகே, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வைக்கிறோம் தானே சொன்னோம். ஸோ கத்திரிக்காய் போட்டாச்சு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ஏன்னா ரொம்ப மாங்காய் வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெளியில் வந்துடும் அதெல்லாமே. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஓகே, நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து புளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற்றுவாங்க. பட் வந்து இதில் வந்து மாங்காய் போட்டிருக்கனால மாங்காயில் உள்ள புளியே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் புளிப்பு வந்துட்டு புளி சேர்த்துக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.